ஹாய், ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் லோக்கல் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு பியோ வெஜிடேரியன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லலாம். ருத்ரம் என்ற ஹோட்டலை தான் பார்க்க போகிறோம். திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு திரும்புகிற ஜங்ஷனில் மன்னார் மதவாச்சி ஹைவேயில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஹோட்டல். அது வந்து ஒரு சைவ உணவுகளை மட்டும் வெவ்வேறு விதமான உணவுகளை உள்ளடக்கின ஒரு ஹோட்டல். அப்போ அந்த ஹோட்டலை பற்றின ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ரிவ்யூவும் அந்த ஹோட்டலை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் உண்மையாகவே டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களோட சமையல் முறை எப்படி இருக்குது, ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவங்களோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது, வேறு என்ன விஷயங்கள் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி மொத்தமாக நாங்கள் ஒரு ஃபுல் ரிவ்யூ உண்டு அந்த ருத்ரம் ஹோட்டலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மன்னாரில் கூடிய ஒரு பிரசித்த இடமாகிய அந்த ருத்ரம் ஹோட்டலில் நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த வினாடிகளை உங்களுக்கு எங்களோட மிஸ்டர் லோக்கல் சேனல் மூலமாக தாராதிக்கு இருக்கிறேன். ஸோ நான் உங்களுடைய அரவிந்த். அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் எங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணுமென்றதை எங்களுக்கு செய்யுங்க. நாங்கள் ஒரு புது சேனல்ன்றதால உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், ரைட், இப்போ நாங்கள் வந்து ருத்ரத்துக்கு முன்னுக்கு வந்துவிட்டோம். ருத்ரம் ஹோட்டலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இப்போ சரியாக 10 மணி காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ருத்ரத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த பெட்ரோல் ஷெட் தாண்டினோடனே திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு நீங்கள் போகிற ரோட் அதில் தான் வரப்போகுது. ஓ, நாங்கள் இப்போ ஹோட்டலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஹோட்டலில் வெளிப்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிற்பக்கலை விஷயம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கோயிலுக்கு முன்னுக்கு. நான் நினைக்கிறேன் இது சைவ கடவுள்கள்ற ஒரு சிற்பக்கலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதில் போர்டு இருக்குது, அழகான ரோட், ஸ்ரீ ருத்ரம் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். ஹோட்டலை சுற்றி ஹோட்டலில் வெளிப்பக்கங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அழகான அமைப்பாக தான் இருக்குது. முன்னுக்கு நாங்கள் உள்ளுக்கு போகிற டைமில் வெளி மாவட்டத்துலேருந்து வார ஆக்களுக்கு இது இப்படி ஒரு உயர்தரமான ஒரு சைவ உணவகம் மன்னாரில் இருக்கிறது வந்து மன்னார் மாவட்டமாக எங்களுக்கும் ஒரு பெருமை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 6 ஹட்ஸ் இருக்குது. அந்த 6 ஹட்ஸுமே வந்து புட்தரை மாதிரி அமைச்சு அந்த புட்தரைகளுக்குள்ளே தான் அந்த 6 ஹட்ஸுமே வச்சுருக்குறாங்க. இதில் வழியிருந்து நீங்கள் சாப்பிடலாம். நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும். ஒரு இயற்கையான அமைப்புக்குள்ளே நீங்கள் போய் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்பயுமே இந்த ஹோட்டலில் வெளிப்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்க ஒரு அழகான ஒரு ஹோட்டலாக தான் இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு தெரியுது. ரைட், இது என்ன உட்புறமும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் போய்த்தான் பார்க்கணும் எப்படி இருக்குது இந்த ஹோட்டலில் மிச்ச விஷயங்கள். உள்ளுக்கு போனோம்னா எங்களுக்கு தெரியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா கண்ணாடியால் அடைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டீரியரை கொண்டிருக்கு ரெஸ்டாரண்ட். உள்ளே வந்தோடனே டேபிள்ஸ் எல்லாம் மிச்சம் அழகாக இருக்குது. ஒரே மாதிரியான சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கார் போல் இருக்கு யாரோ ஒருத்தர். பாருங்கள், அழகான ஒரு கேஷியர் டேபிள் வச்சுருக்காங்க. முன்னுக்கு வந்து எல்லா சாமி படமுமே இருக்குது. ஸோ எம்மதமும் சம்மதம். பார்த்திங்கன்னா அழகான தேக்கு மரத்தாலான கதிரைகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மட்டில். ரைட், பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போயே சாப்பிட்றாங்க. மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ரெண்டு டேபிள் ஆல்ரெடி புக்ட். ஏசிஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஏசிஸ் இருக்குது. ரெண்டு ஏசி வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் மெனு கார்ட்ஸ் கேட்டுருக்குறேன். மெனு கார்ட் வந்தாச்சு. ரைட், ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்தோடனே டீ அண்ட் காஃபி, அதனால் மார்னிங் அண்ட் நைட் ஃபுட்ஸ். ரைட், டீ அண்ட் காஃபி கிடைக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ரூபா ப்ளேன் டீ, இஞ்சி ப்ளேன் டீ தான் 30 ரூபா. அதுக்கு மேலே எல்லாமே மைலோ, நெஸ்கஃபே, நெஸ்டமோல்ட் எல்லாம் 70 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்செலாம் இருக்குது. எவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு சொல்கிறதுக்கு எல்லாம் சேம் ரேட் தான், ஹை ரேட்டும் இல்லை. அதே மாதிரி மார்னிங் அண்ட் நைட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்பர்ஸ், ஃபிட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சொல்லி சாதாரண 120 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்குள்ள தான் அந்த செட்டாக ஒரு பர்சன் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அவ்வளோ பெரிய காஸ்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மால் வந்துட்டாயா தோசை விவஸ், தோசைன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இருக்குது. இதே அந்த இவங்களோட அந்த வெஜிடேரியன் சாப்பாட்லேயே எனக்கு பிடிச்ச தோசை தான். தோசைனா விரும்பி சாப்பிடுவேன். நான் இந்தியாவில் இருக்கும்போது விவஸ் உண்மையாகவே இந்த 5-6 சட்னி கொடுப்பாங்க ஒவ்வொரு தோசை சாப்பிடும்போது. ஃபேமிலி தோசைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அப்போ அப்படிலாம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட நான் ட்ரை பண்ண போகிறதும் தோசை தான், தோசையை தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ தோசையில் பார்த்தீங்கன்னா இவங்களும் எல்லா இடமும் இருக்க மாதிரி நார்மல் பிளெயின் பேப்பர் கீ தோசை, மசால் தோசை அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட ஸ்பெஷலாக நினைக்கிறேன் மஷ்ரூம் தோசைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பன்னீர் தோசைன்னு ஒன்று இருக்குது. ஆனியன் உத்தப்பம், ஆனியன் தோசைலாம் மணால் எடுக்கலாம் வேறு கடைகள்லையும். பட் இப்போ மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, அப்புறம் ருத்ரம் ஸ்பெஷல் தோசை, அதாவது இந்த ருத்ரம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் அவங்களாம் ஸ்பெஷலாக ஒரு தோசை ஒன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தோசையை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தோசையில் நான் ஆர்டர் பண்ண போகிறேன் ருத்ரம் ஸ்பெஷல் தோசை. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ், அதாவது லஞ்ச் ஒன்று சாப்பிடணும், மதிய சாப்பாடு உங்களுக்கு தேவைன்னு வச்சுங்க வரீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சாதாரணமாக வந்து வெஜிடபிள் ரைஸ் மரக்கறி சாப்பாடு இருக்குது, அப்புறம் வெஜிடபிள் ஸ்பைசி ரைஸ் அதை கொஞ்சம் காரமாக போட்டு தருவாங்க, அடுத்தது ஜிஞ்சர் ரைஸ் இஞ்சி சாப்பாடு, கார்லிக் ரைஸ் அதாவது பூண்டு சாப்பாடு, அடுத்தது கீ ரைஸ் நெய் சாப்பாடு, மஷ்ரூம் ரைஸ் காளான் சாப்பாடு, பன்னீர் ரைஸ் பன்னீர் சாப்பாடு, அடுத்தது தோசை மாதிரியே ருத்ரம் ஸ்பெஷல் ரைஸ், ருத்ரம் ஹோட்டலால் செய்யப்படுற ஸ்பெஷலான ரைஸ். ஸோ லோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபாவில் சாப்பாடு ஆரம்பித்து 450 ரூபா வரைக்கும் சாப்பாடு மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரேட் தான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் ஹோப்பர் கொத்து, வெஜிடபிள், மஷ்ரூம், பன்னீர், அது மூணுலேயுமே இடியப்ப கொத்து போட்டு கொடுக்குறாங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாட்ஸ் அண்ட் சூப்ஸ், சலாட் வந்து அவங்க வச்சுருக்காங்க, வெஜிடபிள் ஆனியன் குக்கும்பர் வித் பைனாப்பிள் சலாட், பாயில் வெஜிடபிள், வெஜிடபிள் சப்ஸி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி சூப்ஸ் இருக்குது, வெஜிடபிள் சூப், மிக்ஸ் வெஜிடபிள் சூப், ஸ்வீட் கார்ன் சூப், மஷ்ரூம் சூப், ருத்ரம் ஸ்பைசி சூப், இதெல்லாமே கிட்டத்தட்ட 250-120 தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மாதிரி தான் சலாட்ஸ் அண்ட் சூப்ஸ் இருக்குது. இதுவும் நல்ல ஸ்டார்டர்ஸாக இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பார்க்க எல்லாருக்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ், அதில் ஒரு மூணு ஃப்ளேவர்ஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ், பஸ்தா நூடுல்ஸ், ருத்ரம் ஸ்பைசி நூடுல்ஸ், அதே மாதிரி ரைஸ் அண்ட் கறி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மட்டும், நார்மல் ரைஸ் அண்ட் கறி இல்லை, வெஜிடபிள் ரைஸ் அண்ட் கறி இருக்குது, ரைஸ் அண்ட் கறி ஸ்பெஷல் ஃப்ரைடேஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ 250-160 ரேஞ்சில் தான் ரைஸ் இருக்குது. அடுத்தது வியூவர்ஸ் கொத்து இருக்குது, வெஜிடபிள் கொத்து, மஷ்ரூம் கொத்து, பன்னீர் கொத்து, இது மூணுமே வந்து கொத்து ஐட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற ஸ்பெஷல். அடுத்தது பிரியாணி, ஸோ ருத்ரமில் வந்து பிரியாணி, இந்தியன் ஸ்டைல் பிரியாணிஸ் வச்சுருக்காங்க, வெஜிடபிள், மஷ்ரூம், பன்னீர், கூடுதலாகவே இவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷல்னு பார்த்தா வெஜிடபிளை விட்டு வர எல்லாமே வந்து மஷ்ரூமும் பன்னீர்னு இவங்க ஸ்பெஷலைஸ் தராங்க. ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற ப்ரைஸ் 280, குறைஞ்ச ப்ரைஸ் 280 ரூபா, கூடின ப்ரைஸ் வந்து 420 ரூபா. ஃபைனலாக வியூஸ் மில்க் ஷேக்ஸ், ஸ்மூத்திஸ், டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதான் மெனு கார்ட்டில் அவங்க வச்சுருக்க விஷயங்கள். ஸோ இது தவிர நாங்கள் அடுத்தது ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம், கிச்சனில் போய் அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், கிச்சனுக்கு வந்துவிட்டோம். ரைட், பாருங்கள், தோசை கடலை தனியாக தெளிச்சுமா ஆவி பறக்க விடுறாரு, இவர் தான் நம்ம மாஸ்டர்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து தோசை போடுறதுக்கு முன்னுக்கு இப்படி தான் கடலை தெளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், தோசை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மாவை எடுத்து சும்மா டிசைனாக வட்டம் அடிக்கிறாரு. நான் உண்மையில் இந்த தோசை நமக்கு இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தோசை தானே, இப்போ தனியாக தான் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வேறு யாரோ ஒரு வந்து கஸ்டமருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி நாங்கள் பூரி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்ப்போம். பூரி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்கொண்டு நல்லா க்ளீனாக நீட்டாக தான் இதில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து பூரி அவங்க போடுறதுக்கு முன்னுக்கு அந்த மாவை உருட்டி புரட்டுற ஒரு வீடியோ கிடச்சிது, அதையும் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். கோவம் தான் திட்டா, அதை என்னடா இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இதை தான் அவங்க நீட்டாக எவ்வளோ நீட்டாக அதை வச்சுருக்காங்க அந்த இடங்கள்லன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேயும் உங்களுக்கு இந்த வீடியோஸை போடலான்னு பார்த்தேன். ரைட், இப்போ நம்மளுடைய தோசை, ஒரு தோசை அதாவது ருத்ரம் ஸ்பெஷல் தோசை, அதை வந்து வெஜிடபிள் கறி தோசை அப்படின்னு சொல்லலாம், அதாவது மரக்கறி கறி தோசைன்னு சொன்னாங்க, அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தோசையை போடுறதுக்கு நம்ம மாஸ்டர் ரெடி ஆகிட்டாரு, நானும் எக்ஸைட்டிங்காக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டிங்காக இருங்க. ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை நாங்கள் நேராக பார்க்குறது, நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் இது இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எங்களோட மிஸ்டர் லோக்கல் சேனல் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது மாதிரியான நிறைய வீடியோஸும் நான் உங்களுக்கு தரதுக்கு இருக்கிறேன். நம்ம மன்னாரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அதே மாதிரியான இடங்கள் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவர் தோசையை ஊற்றி போட்டார், நெய்யை விடுறாரு, ஃபுல்லாக நெய்யாக தான் இருக்குது, நெய் ஃபுல்லாக விட்டுறாரு, நமக்கு ஸ்பெஷல் தானே, வீடியோ அவர் எடுக்கிறோம். இப்போ அடுத்தது அவர் போடுறாரு நெய்யோடு சேர்த்து, ஏதோ நிறைய ஐட்டம் கொண்டிருக்காரு. ரைட், இதான் நினைக்கிறேன் அந்த கறி மசாலா, நமக்கு இந்த தோசையில் வர அந்த ஸ்பெஷல் தோசைக்கு உள்ள வர ஐட்டம் போல் இருக்குது. இதெல்லாம் போடுறாரு, இதெல்லாம் போட்டு சும்மா கம்ம கம்மன்ற ஒரு வாசனை கொண்டு வருது. இந்த நெய் ஊற்றுனாங்க தானே, அதுக்கு தான் அந்த வாசனை வருதுன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் போல் தான் இருக்குது, அப்படி தான் விளங்குது. அந்த ஜாமை பானில் தடவுற மாதிரியே தடவுறாங்களே, இது இவ்வளோதையும் இப்போ நான் தனியாக சாப்பிடணும், அப்படி தானே. சரி, ட்ரை பண்ணுவோம், நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பார்க்க தான் வியூவர்ஸ், நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாலாம் இருக்கிறேன், பட் சாப்பாடுன்னு வந்துட்டேன்னு சொன்னால் சாப்பாடுறான் வந்தான், அடித்து தெறிக்க விடுவோம். ரைட்டு, நம்ம இர்ஃபான், இந்தியாவில் பார்த்துருப்பீங்க தானே இர்ஃபான், யூஸ் சேனலில் இருக்கார் இர்ஃபான், அவரை மாதிரி நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான். சரி, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய சாப்பிடுவோம். இப்போ அவர் வந்து சீஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, இதில் சீஸை போடுறாரு இப்படி, அதுக்கப்புறம் சோஸ் போல இருக்குது,
சோஸ் விடுறாரு, அதே இதுக்குள்ளே சோஸையும் போடுறாரு, கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் போல இருக்கப்போ. ரைட், இனி என்ன, இன்னும் கொஞ்சம் நெய்யெல்லாம் வருது மேலால், வாசம் மட்டும் நல்லா வருது. இப்போ வியூஸ் தோசையை சுருட்டி தந்தாருண்டா, சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இந்த டைமில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் வியூவர்ஸ், என்னென்னு சொன்னால், இந்த நம்மட ருத்ரம் ஹோட்டல் இருக்குது தானே, இந்த ருத்ரம் ஹோட்டல் வந்து உண்மையிலேயே வந்து இவங்க ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பு மாதிரி தானே. எப்படின்னு சொன்னால், இப்போ லாப நோக்கம்னு சொன்னால், வர கஸ்டமர்ஸ் லாப நோக்கத்தை எதிர்பார்த்தாலும் இதிலேருந்து வர வருமானங்கள் எல்லாமே வந்து சிவனருள் இல்லம்னு சொல்லி திருக்கேஸ்வரத்தில் ஒரு ஹோம் ஒன்று இருக்குது, அந்த ஹோமுக்கு தான் இதிலேருந்து வர வருமானங்கள் எல்லாம் போகுதுன்ற ஒரு விஷயம் கேட்டேன். இது வந்து உழைப்பவர்கள் உழைப்பதற்காக இல்லை, உழைப்பவர்களுக்கு, அதாவது இங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுமென்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி அந்த சிறுவர்களுக்கான ஒரு சிறுவர் இல்லத்துக்கான ஒரு நிதியை சேர்க்கறதாகவும் தான் அந்த நோக்கம் இருக்குது. நம்ம தோசையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ருத்ரம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த இங்கேருந்து வர வருமானங்களோ இங்கேருந்து வர ப்ராஃபிட்ஸும் போகுதுன்னு போது அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படியான ஹோட்டலில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதால வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது, அதே மாதிரி சுவையான ஒரு சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது. நம்ம தோசை ரெடி, ரெடி ஆகும். இப்போ நாங்கள் வந்து ருத்ரம் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் ருத்ரம் ஹோட்டலில் என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, வடிவாக சாப்பாடு செஞ்சுருக்காங்க, அவங்களோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, அழகெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறம், இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துருந்த இந்த ஹோட்டலில் இருக்கிற விலகூர்ண தோசை, அதாவது கறி தோசைன்னு சொல்கிறாங்க இந்த தோசையை. ஸோ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம், சாப்பிட்றதுக்குரிய டைம் ரெடி. ரைட், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரியாக சுடுது, ரொம்ப சுடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. சரி, இன்றைக்கு நான் வெஜிடபிள் பெருசாக பிடிக்காது, இதனால் நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மிளகாய் வர போட்டு வாங்க ஐயா, மிளகாய் நான் கடை எடுத்து வெளியே போட்டுறேன், இதை நான் கடிதான் சாப்பிடணும். நல்லா நல்லா இருக்குது. தோசை செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், சீஸ் மற்றது இதுக்குள்ளே வந்து பூஞ்சி கேரட் நிறைய போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், குடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது பிடிக்காது, நான் கொஞ்சம் முடிக்க சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எங்களை சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் சாப்பிட போகிறேன். விரும்பினாக்கள்லாம் வந்து இதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். ஸோ சாப்பிட்றவங்க நீ சாப்பிட்டு வரேன், நீ வீடியோஸ் எடுத்துக்கொண்டே இருக்க, நான் இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். கடைசி கட்டத்துக்கு வெஜிடபிள் பிடிக்காதுன்னு இங்கே வந்தேன், ஆனால் இதை சாப்பிட்ட பிறகு வெஜிடபிள் பிடிக்க முடியுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது, உண்மை செமையாக இருக்குது. கொஞ்சம் காரமாக குறைப்பாக இருக்குது. இதோட சேர்த்து நீங்கள் பெப்சியோ எடுத்தால் நல்லா. ஸோ நான் பெப்சியோ எடுத்துருக்கேன், நீங்களும் ஒரு பெப்சியோ எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த தோசையும் வந்துட்டு நெய் தோசை சொல்லியிருக்கோம். ஸோ இதை சாப்பிட்றோம் குறைப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்சது நெய் தோசை தான். என்னென்னா, இந்தியாவில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு கூட பிடிச்சது நெய் தோசை, சட்னி நிறைய இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சட்னியை தான் சாப்பிட போகிறோம், அந்த நெய் தோசையை. ஸோ இந்த வெஜிடபிள் கறி பிரியாணியை கறி தோசையை சாப்பிட்டு முடிக்கிறோம். முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போகிறோம் நெய் தோசை. ஸோ ரெண்டையும் இன்றைக்கி முடிக்கிறோம். செம டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிற நெய் தோசையும் இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரீஸ் ரெண்டு கையிலையும் சாப்பிட்டு பார்ப்போம். ரெண்டு கையிலையும் எப்படி அப்பா, சுமையாக இருக்குது. இந்த செஃபுக்கு ஒரு தேங்க்யூன்னு சொல்ல தாங்கணும்.
நல்லா செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வாரம் வெயிட் பண்ணுங்க, ம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்க. வெஜிடபிள் கடை தோசை ஃபினிஷ்ட் ரைட். நீ இப்போ நீ வா, அந்த விஜய் ரகாவளி பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி தான் வெஜிடபிள் தோசை போய்தான் நெய் தோசை வந்திருக்கான், அவனை போட்டு தாக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்பாக தான் இருக்கு, என்ன செய்யறது, அதே ரெண்டு பேர் வீடியோ எடுத்து விட்டுருக்கேன், அந்த ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை, நான் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ சொல்லாமல் மட்டும் தான் அவங்களுக்கு நெய் தோசை, ம் நெய் தோசை, நெய் தோசை, ம் நெய் தோசை நல்லா இருக்குது, பட் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், நல்லா இருக்குது நெய் தோசை. சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நினைக்கிறேன் தக்காளி சட்னி. அப்போ மற்றது ஏதாவது கறி ஒன்று இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக நான் தெரியல. ஆனால் வெஜிடபிள் தோசை கறி தோசையோட கம்பேர் பண்ணும்போது கீ தோசை அவ்வளோவா டேஸ்ட் பத்தில, அதை சாப்பிட்டது சாப்பிட்றது தெரியல, நல்லாயிருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களுக்கு இது ஒரு நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தொடங்கி விட்டுருக்கோம், இன்னொரு நாள் இன்னொரு டைம் நம்ம கிடைக்கும்போது கட்டாயமாக லஞ்சில் வந்து சந்திக்கணும் எல்லாரோடையும். இங்கே வந்து நிறைய பிரியாணி, வெஜிடபிள் காளான் பிரியாணி, அப்புறம் பன்னீர் பிரியாணின்னு வச்சுருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் சில இன்னும் நிறைய விஷயம் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி இருக்குது, அதெல்லாம் ஓகே. பில்லிங் டைம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, சோத்ரம் ஹோட்டல்லேருந்து நாங்கள் வெளியே போகிறதுக்குரிய டைம் சரி. ப்ரோ எங்களை பில்லை கொஞ்சம் தரீங்களா, எவ்வளோ மாதிரி சாப்பிட்ருக்கோம் நாங்கள், நான் நீ தான் சாப்பிட்டேன், நாங்கள் இல்லை நான் சாப்பிட்ருக்கேன். நல்ல சாப்பாடு, இப்போ நடந்துக்கு இல்லாமல் தான் நடந்தே வரும்போது நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, அந்த கறி தோசை நல்லா இருந்தது, ஆனால் அந்த நெய் தோசை வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நல்லா போய் சொல்லக்கூடாதானே, எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி அப்போ கொஞ்சம் சுமாராக இருந்தது. சம்டைம் ரெண்டையும் ஒரேடியாக சாப்பிட்டதால் அப்படி இருக்கோ தெரியல. எவ்வளோ பிரதர் வந்திருக்கு, ஹாய். இவங்க தான் எங்களுடைய டீம், இவர் தான் இங்கே மேஜராக இருக்கார் நினைக்கிறேன், அவர் தான் கேஷியராக இருந்தவர். அப்போ அவங்கெல்லாம் எங்களை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. செஃபை காணுங்க, தோசை போட்டு வருது அதில். ஸோ தேங்க்யூ வெரி மச் உங்களோட இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்னீங்க உங்களோட மோட்டோனு சொல்லியிருந்தீங்க என்ன பிரதர், அந்த அதாவது உங்களோட இந்த ருத்ரத்தினுடைய நோக்கம் என்ன, நீங்கள் இந்த ஹோட்டல் செய்கிறது மெயின் நோக்கம் என்ன? இது நல்லா இருக்கிற ஃபவுண்டேஷன். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னென்னா எங்களால் எவ்வளோ முடியுமோ அது பிடிச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுக்காமல் எங்களுக்கு ஒரு லாபம் இல்லாமல் ஹோமுக்கு கொடுக்குறது. ஹோம்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்குது அந்த ஹோம், என்ன ஹோம் அது கூட? திருக்கேசூர். திருக்கேசூரில் இருக்கிற அது என்ன ஹோம், பேர் என்ன அதுக்கு? சிவனூர் இல்லம். சிவனூர் இல்லம், ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இங்கேருந்து போகிற எல்லாமே எல்லா வர லாபங்களெல்லாம் அவங்களுக்கு தான் போகுது. இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறீங்க? 12 பேர் இருக்கீங்க. ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ நல்ல ஒரு கோசுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க செய்கிறாங்க, இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம், நல்ல சாப்பாடு நல்லா இருக்குது. ஸோ வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணும்னு மன்னருக்கு வராக்கள் வர்றீங்க எல்லாரும் இங்கே வந்து ட்ரை பண்ணுறது நல்லா இருக்கும்னு விஷ் பண்ணுறேன், தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ருத்ரம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிவ்யூ உண்டும், என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வீடியோ சேம் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதில் எடிட்டிங் அதே மாதிரி சவுண்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி மிஷல் லோக்கல் சேனலில் இருந்து உங்களுக்கு திரும்பவும் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி எங்களுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தருவோம்.